Hi friends, welcome back to our channel. In this video, we will see a patch of land in the poem. So, this is the poem that we will see. We will see Kani Nilam Vendum Parasakti. This is the poem. English translation is a patch of land in the poem. So, this is the English translation. Usha Rajagopalan is translating. So, now we will see the English version. Plus, if you look at the video, I will show you the Tamil version of this video. And that's why we are here. வாழ்க்கை வரலாறு இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதையும் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் ஸோ இதோட தமிழ் வெர்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th book ஓகேங்க தமிழ் மீடியம் 6th book வந்து டேர்ம் 1 இருக்குது ஸோ அதில் இருக்கிற ஹின்ஸை தான் நான் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன் இப்போ நாம் இங்கிலீஷ் வெர்ஷனோட தமிழ் சம்மரியை நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அ பேட்ச் ஆஃப் லேண்டு பேட்ச் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மகாகவி பாரதியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு லேண்டு வேணும் அந்த லேண்டோட என்ன மாதிரியான இணைப்புகள்லாம் வேணும் அதாவது அந்த அந்த நிலத்து கூட என்ன என்னென்னலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பாரதியார் வந்து சொல்லியிருப்பார் அதை தான் வந்து இந்த ஒரு போயமில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அ பேட்ச் ஆஃப் லேண்ட் ஐ வாண்ட் இல்லை ஸோ அ பேட்ச் ஆஃப் லேண்ட் ஐ வாண்ட் பராசக்தி ஸோ பராசக்தி கடவுள்கிட்ட வந்து கேட்டுக்கிறார் எனக்கு வந்து ஒரு இணைப்போட சில இணைப்புகளோட எனக்கு இந்த நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி கிவ் மீ அ பேட்ச் ஆஃப் லேண்டு ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு பேட்ச் ஆஃப் லேண்டு வந்து எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன் தட் பேட்ச் ஆஃப் லேண்டு அந்த ஒரு லேண்டில் வந்து ஐ வாண்ட் அ ஹவுஸ் பில்டு ஃபார் மீ ஸோ அந்த இணைப்போடு இருக்க அந்த ஒரு நிலத்தில் வந்து எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு வீடு வந்து கட்டியிருக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாரு இட்ஸ் பில்லர்ஸ் டெக்கரேட்டடு ஸோ அந்த வீட்டில் இருக்க தூண்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கணும் அலங்கரிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு டெக்கரேட்டடு பராசக்தி ஓகேங்களா அண்டு பால்கனிஸ் பெயிண்டடு ஒயிட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டோட பால்கனிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக வெண்மை நிறத்தில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கணும் அதாவது பெயிண்ட் அடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு பாம் ட்ரீஸ் பிசைடு தி வெல் ஓகேங்களா பாம் ட்ரீஸ் பிசைடு தி வெல் பராசக்தி ஸோ அந்த அவங்க அந்த அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகான பாம் ட்ரீஸ் இருக்கணும் ஓகே ஸோ தென்னை மரத்தை தான் அதில் வந்து குறிப்பாக சொல்லுவார் ஸோ தென்னை மரங்கள் இருக்கணும் அது எங்கே இருக்கணும் அப்படின்னா அங்கே இருக்க ஒரு கிணறுக்கு பக்கத்தில் தென்னை மரங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாரு வித் லாங் ஃப்ரான்ஸ் அண்டு டெண்டர் நட்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த தென்னை மரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வித் லாங் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் அப்படின்னா தென்னை மட்டையில் இருக்க தோகைகளை சொல்லுவோம் ஓகேங்களா ஒவ்வொரு தோகையாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதை தான் சொல்கிறோம் அந்த தென்னை மட்டையோட தோகைகள் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப வளர்த்தியாக இருக்கணும் அண்டு டெண்டர் நட்ஸ் 10 or 12 அந்த மரத்துலேயும் பார்த்தோம்னா ஒவ்வொரு குலைகள்லேயும் வந்துட்டு 10 to 12 வரைக்கும் தென்னங்குலைகள் தென்னங்காய்கள் இருக்கணும் இளநீராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் வந்து சொல்கிறாரு தோஸ் பாம்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த தென்னை மரத்தில் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு தி கோகோனட் ட்ரீஸ் ஐ வாண்ட் நியர்பை ஸோ அவர் இருக்கிற அந்த அந்த வீட்டில் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு கோகோனட் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த கோகோனட் ட்ரீஸில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீளமான தோகைகளோட ரொம்ப அழகாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அதில் வந்துட்டு 10 to 12 இளநீர்கள் வந்து இருக்கணும் எப்போதுமே அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ஒரு கிணற்று பக்கத்தில் இருக்கணும் அந்த கிணறு அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு மூன் லைட் ஷுட் டிசன்ட் ஜென்ட்லி ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படி அழகான ஒரு இடத்துல அமைஞ்சால் அந்த வீட்டில் வந்து எப்படி இருக்கணுமா நில ஒளி வந்து எப்போதுமே மென்மையாக பிரகாசமாக வீசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அண்டு காஸ்டிங் அ க்ளீமிங் வெயில் ஆஃப் ஒயிட் ஓகேங்களா ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அழகாக வெண்மையான ஒளி வீசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு தி சாஃப்ட் கோயிங் ஆஃப் தி குக்கோ கோயிங் அப்படின்னா கூவுறது வந்து சொல்லுவோம் ஸோ மென்மையாக அந்த வீட்டு பக்கத்தில் எப்போதுமே குயிலினுடைய ஓசை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பராசக்தி கிட்ட வேண்டுறாரு ஷுட் ஃபால் லைட்லி ஆன் மை இயர்ஸ் ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா லைட்டாக அவர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது காதுகளில் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கணுமா அந்த குயிலோடைய ஓசை வந்து ஒழிச்சிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு எ ஜென்டில் ப்ரீஸ் சுட் ப்ளோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் அவர் இருக்கும்போது மென்மையான அப்படியே ப்ரீஸ்னா காற்று ஓகேங்களா காற்றுன்னா மென்மையான காற்று அந்த நறுமணங்களோட ஓகேங்களா ஸோ பூக்களுடைய நறுமணங்களை சுமந்து வர அந்த காற்றை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட நறுமணமுள்ள காற்று வந்து அந்த பகுதியில் வீசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாரு அண்டு பிரிங் ப்ளஷர் டு மை சோல் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஆன்மாவுக்கு வந்துட்டு அப்படியே மகிழ்ச்சி அள்ளித்தரக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு யங் ஒய்ஃப் ஐ வாண்ட் பராசக்தி அண்டா இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
அந்த பாரதியார் கூட வாழ்கிறதுக்கு வந்து இளமையான ஒரு மனைவி வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர் ஜாய்ஃபுல் டுகெதர்னஸ் பராசக்தி, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறாரு. பிளஸ் வித் பொய்ட்ரி, அந்த அது மட்டும் இல்லாமல் இவர் கூட கவிதை எழுதக்கூடிய திறனும் வந்துட்டு என் கூடவே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு அமையறதுக்கு என்னை வந்து பிளஸ் பண்ணுங்கள், என்னை வந்துட்டு என்னை வந்து வாழ்த்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பராசக்தியை பார்த்து கேட்டுக்கிறாரு. லிவிங் இன் தட் ஓப்பன் லேண்ட் பராசக்தி, பி தேர் டு காடர்ஸ், நாங்கள் இந்த மாதிரியான ஒரு அழகிய ஒரு வீட்டுக்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஓப்பன் லேண்டில் எங்களை பாதுகாக்கிற விதமாக நீங்கள் எப்போதுமே என் கூட இருக்கணும் பராசக்தி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. வித் தி பவர் ஆஃப் மை சாங்ஸ் பராசக்தி எனபிள் மீ டு டிஃபண்ட் திஸ் எர்த். ஸோ வித் தி பவர் ஆஃப் மை சாங்ஸ், நான் இப்படி கவிதைகள் பாடக்கூடிய இந்த பாடல்கள் மூலமாக என்ன வந்து இந்த பூமியை நான் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காணி நிலம் என்னும் பராசக்தி அப்படிங்கிற ஒரு பாடலில் பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதில் மெயின் வந்து என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இதில் லாஸ்ட் லைன் எனபிள் மீ டு டிஃபெண்ட் திஸ் எர்த் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. ஸோ இது வந்துட்டு பாதுகாக்கிறது, அதாவது வந்து எர்த்து கிடையாது நம்ம இந்தியா, ஓகேங்களா. ஸோ இந்திய நிலப்பரப்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையில் இதில் வந்து எழுதியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வெர்ஷனுடைய ஒரு வெர்ஷனுடைய டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரிஜினல் இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ பாரதியார் வந்து தமிழில் இந்த பாடலை வந்து எப்படி எழுதியிருந்தார் அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதை நீங்கள் வந்து பாஸ் பண்ணி இதை வந்து படிச்சுக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதியாருடைய அந்த பாட்டினுடைய பொருள் இந்த இதில் உங்களுக்கு வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதியாரை பற்றின ஒரு சின்ன குறிப்பும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சுது. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் நம்ம சேனல் வீடியோவும் முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.